ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அந்த ப்ரீவியஸ் டேட்டாவில் அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். டேட்டான்றது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கேண்டில்ஸ்டிக் வடிவில் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணுவோம். அந்த கேண்டில்ஸ்டிக்கோட ப்ரீவியஸ் கேண்டிலோட பிரேக் அவுட் நடக்கிறப்ப இமீடியட்டாக கால் மாதிரி வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கூட பாருங்கள், ஒரு பை கால் வந்திருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அதுவே உங்களுக்காண்டி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் மேலே வர்றப்ப பை காலாகவும், அதே மார்க்கெட் இப்போ கீழே இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறப்ப செல் காலாகவும் வரும். பார்க்குறதுக்கும் க்ரீன் கலர்லையும் ரெட் கலர்லையும் சிக்னல் மாதிரி இருக்கும். இந்த சிக்னலை பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே இப்போ ட்ரெண்டு வந்து க்ரீன் கலர், ஸோ இது ஒரு புலிஷ் கால், அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் லைன், அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். ரெண்டு டார்கெட் லைன் இருக்குது, 100 பாயிண்ட்டில் ஃபஸ்ட் டாரட், 200 பாயிண்ட்டில் செகண்ட் டாரட் இருக்குது. கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப்லாஸ் லைனும் இருக்குது. லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி இந்த ஸ்டாப்லாஸ் லைனையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நமக்கு லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் அவுட்டை கண்டுபிடிச்சி நமக்கு காலாகவே கொடுத்துரும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணையில் அது நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதே நமக்கு கால்ஸாக கிடைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா மேனுவலாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். இது ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ பைக்கால் பார்த்தீங்கன்னா 44.632 நமக்கு கிடச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து 744, 112 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் இதோட டபுள், 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கால் கிடச்சதுலேருந்தே கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். அடுத்த ஒரு 1 ஹவரில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதில் ஒரு 10 மினிட்ஸ் தான், ஒரு 15 மினிட்ஸ் ட்ரேடிங்கில் செகண்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ ஃப்ரம் ஓப்பனிங் அந்த 9:45 அப்புறம் 50 வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே ஏறி 2 டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணியிருக்கு. மீன்வைல் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். 44,700 கால் ஆப்ஷன், 158 நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆனது. ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணப்போ நமக்கு எபோவ் 190 ட்ரேட் போச்சு. இப்போ செகண்ட் டாரட்டுக்கு பாருங்கள், 260, நமக்கு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. டைரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்த்துக்கலாம் தான், இல்லைனா ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மலான ஒரு சார்ட், என்ன ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் காட்டும். அந்த சிக்னல் பார்த்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.